ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சமைக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கேரட் அல்வா தான். அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கேரட் அல்வா எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஒரு ப்ரெஷர் குக்கரில் நெய் வந்து 3 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஏலக்காய் வந்து 3 தட்டி அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஏலக்காயோட வாசம் வந்ததுக்கப்புறம் துருவன கேரட்டை வந்து ஆட் பண்ணிவிட்டு அதை நெய்லேயே வந்து நல்லா வந்து வணக்கிக்கோங்க. அந்த கேரட்டோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வந்து வணக்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பிஞ்சு சால்ட் வந்து போட்டுட்டு அதோட நல்லா வணக்கிக்கோங்க கேரட்டோட. அதுக்கப்புறமேல் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாயில் பண்ண மில்க் வந்து ஆறுனதுக்கப்புறம் 2 கப் வந்து கேரட்டோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நல்லா கலந்து விட்டுட்டு லிட் போட்டு மூடி வச்சு 2 விசில் மட்டும் விடுங்க. விசில் ப்ரெஷர் அடங்கினதுக்கப்புறம் அந்த லிட் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். கொஞ்சம் லிக்விடாக இருக்கா இல்லை வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கா. சப்போஸ் கொஞ்சம் கெட்டியாக இருக்குது அப்படின்னா இன்னும் கொஞ்சமாக நீங்கள் வந்து மில்க் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. மில்க் ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா கிளறி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு சுகர் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆக்சுவலாக ஸ்பூன் கணக்கில் தான் போட்டிருக்கேன். நான் வந்து ஒரு 8 ஸ்பூன் வந்து சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா வந்து கிளறி விட்டுருங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் வந்துட்டு மில்க் பவுடர் இல்லைனா வந்து மில்க் கோவா இல்லைனா கண்டென்ஸ்டு மில்க் இது மூணில் ஏதாவது ஒன்று ஆட் பண்ணுவாங்க. பட் இது வந்து ஆப்ஷனல் தான். நான் வந்து இதில் எதுவும் ஆட் பண்ணலை. இதை ஃபஸ்ட் நல்லா வந்து கிளறி விட்டுட்டு லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு கடாயில் வந்துட்டு நெய்யை ஊற்றிட்டு அதில் உங்கள்கிட்ட என்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கோ அதை ஆட் பண்ணி அதை வந்து நல்லா வணக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த கேரட் அல்வாவில் லாஸ்ட்டாக போட்டு ஒரு கிளறி கிளறி விட்டோம்னா கேரட் அல்வா ரெடி. இப்போது இந்த வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தாலும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனல் சம்பந்தமாக சஜஷன் ஏதாவது சொல்லணும்னா மறக்காமல் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அண்ட் இட்ஸ் பாய் ஃப்ரம் பவன்.